அவன் பெற்றோரை விட, அவன் பெற்றெடுத்த பிள்ளைகளை விட, அகில உலக மக்களை விட என்னை நேசிக்காத வரை அவன் மூமின் கிடையாது. நீ நேசிக்கணும் நபிகள் நாயகத்தை. எப்படி நேசிக்கணும்? உன் பொண்டாட்டியை விட நேசிக்க வேண்டும். ஒவ்வொரு பொண்டாட்டியும் நேசிக்க வேண்டும். புருஷனை விட நேசிக்க வேண்டும். தகப்பனை விட நேசிக்க வேண்டும். தாயை விட நேசிக்க வேண்டும். உலகத்தில் உள்ள மக்களை விட அவரைத்தான் முதலில் நேசிக்க வேண்டும். இல்லைன்னா மூமின் இல்லைன்னாங்க. நீ அவரை நேசிச்சா எவன் என்ன சொன்னா உனக்கு நிக்க மாட்டியா? நபி வழியை நம்ம வழி பேசுறதுக்குமே நல்லா இருக்குது. கடைப்பிடிக்கணும் வாழ்க்கையில நபி வழியை நம் வழின்னு எல்லாத்தையும் கடைப்பிடிச்சு பாருங்க. இந்த மாசத்துல உள்ள அனாச்சாரங்கள், இந்த ரஜ மாசமா இது மேராஜ்னு சொல்லி மேராஜ்க்கு ஒரு தொழுகம் வாங்க. என்னடா மேராஜ் தொழுகை எங்கடா இருக்கு? எந்த குணங்கடா இருக்கு? இல்ல. நபிகள் நாயகம் மேராஜ் தொழுகை தொழுதாங்களா? இல்ல தொழுகிறாங்க. உனக்கு யாரு சொல்லி தந்தாங்க? அரே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரஜபு மாசத்தில் மேராஜ் போனார்கள். உங்க ஆதாரம் இருக்குதா? மேராஜ் போனதுக்கு ஆதாரம் இருக்கிறது. அல்லாஹ்வோட உரையாடியதுக்கு ஆதாரம் இருக்கிறது. ஆனால் ரஜபு மாதத்தில் நடந்தது என்பதற்கு ஆதாரம் கிடையாது. ரஜபு மாசம் 27 நடந்தது என்பதற்கு ஆதாரம் கிடையாது. எந்த தேதியில் நடந்தது ரெக்கார்டு கிடையாது. போனார்கள் செய்தி மாத்திரம் தான் இருக்கு. அதை தானே நம்பணும். அப்படி எப்படி ரஜபுல நோம்பு இப்ப மேராஜ் கந்திரின்னு கந்திரி கொண்டாடுற அன்னைக்கு ராத்திரிக்கு ஒரு ஸ்பெஷல் நோம்பு, அன்னைக்கு ராத்திரிக்கு ஸ்பெஷல் தொழுக, அன்னைக்கு ராத்திரிக்கு ஒரு ஸ்பெஷல் கந்தூரி, அதுக்கடுத்து சாபான் மாசம் வந்தா அதுக்கு ஒரு ஸ்பெஷல் தொழுக, பராத்து அடுத்த மாசம் பராத்துன்னு சொல்லி என்ன செய்யறது? அதுக்கு தனி கொழுக்கட்டை. எங்க ஊர்ல ஒன்னும் சைபர் போடுவாங்க, நீளம் ஒரு கொழுக்கட்டை, ரவுண்ட் ஒரு கொழுக்கட்டை. இப்படி கொழுக்கட்டை செய்யறது. இந்த கொழுக்கட்டை செய்து மூணு யாசின் ஓதணுமா? ஒரு யாசின ஓதுனா பணக்காரனா போகலாமா? ஒரு யாசின ஓதுனா 95 வரைக்கும் வாழ்வாராய் இவரு. இப்படி எல்லாம் என்னென்னமோ கதையை கட்டி, இதெல்லாம் யார் சொன்னா? இதெல்லாம் அன்னைக்குன்னு ஒரு சிறப்பு நோம்பா, அன்னைக்குன்னு தஸ்மீ தொழுகைன்னு சிறப்பு தொழுகையா? 100 குழுகோல்லா ஓதணுமா? 200 இது ஓதணுமா? என்னென்னமோ அச்சு விட்டுருக்கானுவார். இதெல்லாம் எங்க இருக்குது? எந்த குரான்ல இருக்குது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதன் தசப சாபான் குலா தசுமு, சாபான் பாதியாகிவிட்டால் நோம்பு வைக்காதீங்க என்றாங்க. வைக்கு வாங்கினாங்க. அரே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உனக்கு சொன்ன கட்டளை என்ன? சாபான் பாதி வந்து விட்டால் நோம்பு வைக்க கூடாது. கடைசி அந்த 15 நாளை வைக்க கூடாது. ரமலான் வைக்கணும். வழக்கமா நோம்பு வைக்கிற ஆட்களா தான் வச்சுக்கலாம். திங்கக்கிழமை நோம்பு வைக்கிறவங்க, வியாழக்கிழமை நோம்பு வைக்கிறவங்க, பிறை 13, 14, 15 நோம்பு வைக்கிறவங்க, அப்படி உள்ளவங்களா இருந்தா வச்சுக்கலாமே தவிர அதுக்குன்னு பிரத்யேகமா வைக்காத வைக்க கூடாது. நீ எதுக்கு வைக்கிற? ரசூல்லா வைக்க கூடாதுன்னு சொன்ன ஒரு நோம்பா, தடை செய்த நாள்ல ஒரு நோம்பான்னு கேட்கிறேன். அநியாயம் பண்ணி வச்சுக்கிறாங்க மார்க்கத்தை போட்டுக்கிட்டு. நபி வழியை நம் வழி என்பதில் நீங்க உண்மையாளர்களாக இருந்தால் எல்லாத்துக்கும் வாங்க. இதுல எல்லாம் கரெக்டுங்கிறீங்க. அஜர்த்தெல்லாம் வேணாண்டா அதெல்லாம் கிடையாது. அஜர்த்து அஜர்த்து அது வேற. இமாம்களை விட அது முடியாது. நீ என்ன நபி வழி நம்ம ஏமாத்திரியா இல்லையாப்ப? நீ ஒன்னே நீயே ஏமாத்திட்டு இருக்கிறப்பா. நீ செய்யற எல்லாமே ரசூலுல்லா செய்யாத காரியங்கள். நீ நபி வழியை நம் வழிங்கிறிய. மூத்தா போனா கத்தம் ஓதுற, ரசூலுல்லா காட்டினதா? நபி வழியை நம் வழிங்கிற என் கத்தம் ஓதுறான். மூணாம் பாத்தியா ஓதுறீங்களா? ஊர்ல உண்டா? ஏழாம் பாத்தியா உண்டா? 40 பாத்தியா உண்டா? இது யார் சொன்னா? நபிகள் ஆகி இந்த உலகத்துல வாழ்ந்தாங்க. வாழும்போது அவங்க மனைவி கதிஜா மூத்தா போயிட்டாங்க. மனைவிக்கு 40 பாத்தியா ஓதுனாங்களா? ஓதுனா நம்மளுக்கு ஓதுவோம். ஓதுனா ஓதிருவோம். அப்புறம் கேள்வி கேட்க மாட்டோம். நபிகள் நாயகம் செய்தார்கள் என்று சொன்னால் எது ஒரு வார்த்தை பேச மாட்டோம். உடனே கடைப்பிடிப்போம். நீ ஒரு ஆதாரம் காட்டு. கதிஜா நாயகி மூத்தா போனாங்கல்ல, அப்ப ரசூலுல்லா வந்து மூணாம் பாத்தியா ஓதுனாங்க, ஏழாவது நாளைக்கு ஓதுனாங்க, 40 ஓதுனாங்கன்னு காட்டு. ரசூலுல்லா உசுரோட இருக்கும் போதே அவங்க சின்ன பாப்பா ஹம்சா மூத்தா போனாரு, அவருக்கு ஓதுனாங்களா? ரசூலுல்லா உயிரோட இருக்கும் பொழுதே அவங்களுடைய இரண்டாவது மகள் ருக்கையா மூத்தா போனாங்க. உசுரோட இருக்கும் போதே மகளை பறி கொடுத்தாங்க. அவங்களுக்காக ருக்கையாவுக்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3, 7, 40 ஓதுனாங்களா? வருஷ பத்தியா ஓதுனாங்களா? ஓத கிடையாது. அவங்க உசுரோட இருக்கும்போது அவங்களுக்கு கொடுத்த ஒரு ஆம்பளை பிள்ளையெல்லாம் இருந்துதான் இப்ராஹிம், அவருக்கு ஓதுனாங்களா? 3, 7 ஓதுனாங்களா? 40 ஓதுனாங்களா? அப்ப ஏன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் குடும்பத்தில் எத்தனை பேரை பறி கொடுத்திருக்கிறாங்க, அவங்களுக்கு எல்லாம் இதை ஓதலங்கும் போது நம்ம ஏன் ஓதணும்? இது நபி வழி இல்ல, வேற எவனோ எதுக்கோ உண்டாக்கி வச்சிருக்கான் சம்பாதிக்கிறதுக்காக வேண்டி. பிற சமுதாய மக்கள் எப்படி வந்து திதி தவசம் இந்த இறந்து போனவர்களுக்கு சடங்குகளை செய்து அவங்க வயிறுகளை உஞ்ச விருத்தி செய்கிறார்களோ அந்த மாதிரி நோக்கத்திற்காக இந்த சமுதாயத்தில் யாரோ உண்டாக்கி இருக்கிறார்கள். நபியை மதிக்கக்கூடியவர்களாக நீங்கள் இருந்தால் இந்த நிமிஷத்தோடு தூக்கிறீங்க. இந்த கட்டம் பாத்தியா இதுக்கெல்லாம் அனுமதியே கிடையாது. மூத்தா போன ஆட்களுக்கு செய்யற விஷயங்கள் சில இருக்கு நபி வழியில, அதை செய்யுங்க. அதை நான் சொல்றேன், எல்லா கூட்டத்திலும் சொல்லிட்டு வர்றேன்.
என்னடா செய்யாத செய்யாதன்னு சொன்னா பத்தாது, செய்யறதும் சொல்லி சொன்னும்ல. நூத்தா போன ஆளுக்கு நம்ம அத்தா வளர்த்தாரு கஷ்டப்பட்டாரு அப்படி தூக்கி கொண்டு கொண்டு போட்டு வர சொல்றாங்க, ஒன்னும் செய்யக்கூடாங்கிறாங்கன்னு ஒரு பிரச்சாரம். யார் செய்யக்கூடாதுன்னு சொல்றா? நபி சொன்னதை செய், நபிகள் நாயகம் என்ன செய்ய சொன்னார்களோ அதை செய்யி செய்யணும்னு சொல்றோம். என்ன சொன்னாங்க? உங்க தரப்பனாரோ தாயாரோ பொண்டாட்டியோ புருஷனோ பிள்ளையோ மூத்தா போயிட்டாங்களா, அவங்க ஏதாவது கடன் பட்டிருக்காங்களான்னு முதல் பார்க்கணும். மூத்தா போனாலுக்கு செய்யற முதல் வேலை என்னது? யார்த்தா கடன் வாங்கியிருக்காரா? நம்ம அத்தா மூத்தா போயிட்டாரு, இந்த இப்ராஹிமுக்கு 100 ரூபா கொடுக்கணும், இஸ்மாயிலுக்கு 1000 ரூபா கொடுக்கணும், காதர் பாஷாக்கு 10,000 ரூபா கொடுக்கணும்னு வருது. கூப்பிட்டு விட்டு நான் தந்துடுறேன், எங்க பாப்பா கடன் நான் தந்துடுறப்பா ஏத்துக்கிட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லு. வசதி இருந்தா இருந்தா கொடுத்தே கொடு, கொடுக்கவே ஏழாத அளவு கிடைச்சு வச்சுட்டு போயிட்டாரா அவனுக்கு தெரிஞ்சு இந்த வாங்கிட்டாரு. இந்த உலகத்துல மன்னிக்கலாம், எங்க பாப்பா மறுமையில மாட்டிக்கிடுவாரு, கொஞ்சம் மன்னிச்சு விட்டுருப்பா, மறுமையில கேசு கொண்டு வராதப்பா அப்படின்னு சொல்லி கெஞ்சி கெதறி கூத்தாடி அவனை கடனுக்காக மன்னிப்பு கேட்க வேண்டும். உங்க தகப்பனார் கடன் பட்டு விட்டு மூத்தாகி விட்டால் மறுமையில கடன் கொடுத்தவன் நிற்பான். யாழ்லா என்ற 10,000 ரூபா வாங்கிட்டாங்க, அங்க 10,000 ரூபா திருப்பி கொடுக்கலமா? 100 ரூபா செல்லாதாங்க. என்னத்த திருப்பி கொடுப்பாரு உங்க அத்தா? அல்லா என்ன பண்ணுவான்? அமல்களை தான் திருப்பி கொடுக்க சொல்லுவான். 10,000 ரூபா தரணுமா? இந்த 5 வருஷம் தொழுகி கொடுறான். மத்த 5 வருஷம் தொழுதிருப்பார்ல, அது அவனுக்கு போய் சேர்ந்துடும். இன்னொருத்தன் எந்திரிப்பான், யாரா எனக்கு 5,000 ரூபா அப்படியா 2 வருஷம் நோம்ப கொடு. இன்னொருத்தன் எந்திரிப்பான், யாரா எனக்கு ஒரு 3,000 ரூபா இருக்கு, இந்த 1 வருஷம் தொழுகை கொடு. கடைசியில் பார்த்தா கோழி மட்டும்தான் மிஞ்சி, இவர் தொழுதிருப்பார் அவருக்கு சேராது, நோம்பு வச்சிருப்பார் அவருக்கு சேராது, ஹஜ்ஜி செஞ்சிருப்பார் அவருக்கு சேராது, கடைசியில் நிற்பாரு அதோடு கூட எல்லாம் விட மாட்டான். இன்னொருத்தன் எந்திரிப்பான், எல்லாம் எனக்கு ஒரு 10,000 ரூபா இருக்குல்ல அப்படிமா, ஒரு அமல் மிச்சமா இருக்காது, என்னடா என்ன இருக்க வேண்டாம் ஒண்ணுமே இல்ல அப்படியா? இவன் செஞ்ச பாவத்தை அவன் தான் இருக்கீங்க. இது தேவையா உங்க அத்தாக்கு? தேவையா உங்க அத்தா அம்மாக்கு? தேவையா என்ன? அப்ப இது வரக்கூடாது. இது சொல்லி தந்தார்கள் உலமாக்கள், எதை சொல்லி தந்தாங்க? அது பாத்தியாண்டு 1,000 ரூபா உங்களுக்கு கிடைக்க தட்சணைக்கு உரிய வழியே சொன்னார்கள், திங்கிறதுக்குரிய வழியே சொன்னார்கள். அதே உன் தகப்பனார் நாளைக்கு மறுமையில மாட்டிக்கொள்ள கூடாது என்று சொன்னால் அவரே கொஞ்சம் கொஞ்சம் அமல் செஞ்சுட்டு போயிருக்கிறார், அதுவும் அடுத்தவண்டத்தை கொடுக்கிறதுக்கா? அப்ப நம்ம முதல் வேலை தகப்பனுக்கு நீங்கள் இறந்து போனவர்களுக்கு செய்யற வேலை என்ன தெரியுமா? அவர்பட்ட கடன்களை தீர்ப்பதற்கு பாடுபடுங்கள், அது நபி வழி. கடனை தீர்த்துட்டீங்களா, அடுத்து என்ன பண்ணணும்? அவருக்கு ஏதாவது நோன்பு கடமையா இருந்துச்சான்னு பார்க்கணும். நபிகள் நாயகம் சொல்கிறார்கள், மண் மாத்த அழகி சமமும் சாம அன்பு வழியும். ஒருத்தன் நோன்பு கடமையாக இருந்து மூத்தாகிவிட்டால் அந்த நோன்பை அவனுடைய வாரிசுகள் வைக்க வேண்டும். உங்க அத்தாவுக்கு 10 நோன்பு வைக்காம மூத்த போயிட்டார், 20 நாள் நோன்பு வச்சாரு, 10 நாள் நோன்பு வைக்கல, உடம்பு சரியில்லை, நம்ம நானு பிராப்பரம் வைக்கணும்னு நினைச்சாரு, அவரும் மூத்த போயிட்டாரு, 10 நாள்லாம் தெரியும் உங்களுக்கு, நீங்க என்ன செய்யணும்? தாப்பனா இருக்கா அந்த நோன்பு வைக்கிறேன், இது வச்சா வயிற்று பசிக்குமே, 1,000 ரூபா ஈஸியா கொடுத்துடலாம்ல, 1,000 ரூபா கொடுக்குற ஈஸி, 10 நோன்பு வைக்கிறது கஷ்டம். உங்களை உங்களுக்கா பட்டினி கிடந்து வெளிநாட்டுல சம்பாரிச்சு பாலைவனத்தில் கடந்து எல்லா இளமையெல்லாம் இழந்து சம்பாரிச்சு அப்ப இருக்கானே, அவனுக்கு 10 நோன்பு வைக்க தயாரா இல்ல, அவன் சொர்க்கத்துக்கு போகணும் என்பதற்காக வேண்டி அவன் மீது சுமத்தப்பட்ட அந்த கடமையை செஞ்சீங்களா? தாயாருக்கு செஞ்சீங்களா? யாராவது மூத்தா போன தாய் வந்து இருட்ட மரணப்படுக்கையில் கிடக்கிற நேரத்தில் கேட்டீர்களா? தள்ளாத வயசுல இருப்பாங்களா அம்மா, ஏதாவது நோன்பு உங்களுக்கு பாக்கி இருக்குதா, உங்களுக்கு ஏதாவது நோன்பு எத்தனை வருஷமா விட்டு இருக்கிறீங்களா, உங்க அப்ப கேட்டீங்களா, உங்க ஆத்தாட்ட கேட்டிருப்பீங்களா? இதுதான் தாய் தகப்பனுக்கு செய்யற கடமையா? நீங்க நபிகள் நாயகம் சொன்னார்கள், உங்களுடைய பெற்றோர்களுக்கு ஹஜ்ஜி கடமையா இருந்து அவரே முசாபரா மூத்த போனா நீங்க செய்ய தேவையில்லை, அவருக்கு நல்ல வசதி இருந்து ஹஜ்ஜிக்கு போக வாய்ப்பும் இருந்து அவர் போகாம பணத்தை போயிட்டாருன்னு வைங்க, இப்ப நீங்க அந்த ஹஜ்ஜி செய்யணும். செய்யாட்டி ஒரு கேள்வி இருக்கு, நீங்க செஞ்ச ஒரு கேள்வி இல்லை. ஒரு பெண்மணி வந்து கேட்கிறாங்க, அல்லாவுடைய தூதரே, என் தாயார் ஹஜ்ஜி கடமையா இருந்து மூத்தா போயிட்டாங்க, நான் செய்யட்டாமா? நான் செய்யட்டுமா? அத உன் தாயார்பட்ட கடன் நீ தானே கொடுப்ப, ஒரு கூட அல்லாவுடைய கடனை முதல் கொடுக்க, மனுஷனுக்கு கொடுக்கிற கடனை விட அல்லாவுடைய கடன் நிறைவேற்றப்படுவதற்கு அதிக தகுதியானதுன்றாங்க. அதை செஞ்சமா? அதை செய்ய தயாரா இல்ல, ஹஜ்ஜை நிறைவேற்றணும். அது போக என்ன செய்யலாம்?